அஸ்ஸலாமு அலைக்கம் நண்பர்களே, சிசிஎஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈஸியாக வீட்டிலே எப்படி எக் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 4 முட்டை, 1 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், 1 கப் கோஸ், அதில் பாதி அளவு பீன்ஸ், பாதி அளவு கேரட், 1/2 கிலோ நூடுல்ஸ். என் நூடுல்ஸ்னாலே எங்கள் வீட்டில் செம வேட்டை தான். என் தம்பி, ஹஸ்பண்ட், என் பொண்ணு எல்லாருக்குமே நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ இதுக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அகலமான கடாய் வாங்கி வந்து உடையாமல் நல்லா வரும், அதுக்காக தான். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு, 1 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. செய்யும்போது நீங்கள் நார்மல் ஆயிலை விட சிக்கன் பொரிச்ச ஆயிலோ ஒரு காலிஃப்ளவர் பொரிச்ச ஆயிலோ செஞ்சிங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சமையல் செஞ்சாலும் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக, நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாங்க, நம்ம குழந்தை சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு செய்யுங்க. அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த சமையலாக இருந்தாலும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஏன் உங்களை இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ண சொன்னேன்னா, இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கி போடுற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஆனால் ரெஸ்டாரண்ட்லலாம் அப்படி தான் செய்வாங்க, இஞ்சியும் பூண்டையும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி போடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எப்பவுமே வீட்டில் நமக்கு இருக்கும், ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொன்னேன். அந்த பேஸ்ட் வந்து நல்லா முருங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே கேரட் ஆட் பண்ணுங்கள். குழந்தைங்க வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் நூடுல்ஸாவோ ஃப்ரைட் ரைஸாவோ இப்படி காய்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சத்தும் கிடைக்கும், அவங்களும் ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதனால வெஜிடபிள்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த மாதிரி டிஷ்ஷில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. 1 நிமிஷம் இப்படி கேரட் நல்லா வதங்கின உடனே நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்படி காய் வந்து ரொம்ப ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 50% வெந்தால் போதும். ஏன்னா காய் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா, குழஞ்சிச்சுன்னா அந்த நூடுல்ஸ்க்கு வந்து டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இது 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கோஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு விடுங்க. டைம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, அதான் மெயின். காய் வதங்குற நேரத்துலேயே நம்ம சைடில் என்ன பண்ணிடலாம், முட்டையே கொஞ்சம் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதுங்க 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1 கிலோ நூடுல்ஸ்க்கு 4 முட்டை எடுத்துருக்கோம். காய் நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த முட்டையை அப்படி ஒரு பவுலில் உடச்சி விட்டுட்டு இந்த கடாயில் ஊற்றி கொஞ்சம் கிண்டி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி முட்டை தனித்தனியாக வந்ததோட கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் உப்பு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் அது கூட கறி மசாலா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா ஆட் பண்ணும்போது நூடுல்ஸ்க்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எப்படி நீங்கள் கடையிலலாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே எல்லாம் செஞ்சு கொடுங்க, அதான் குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அவங்க எப்போ யூஸ் பண்ண ஆயில்லையோ செய்வாங்க, அதெல்லாம் வேண்டாம், வீட்லேயே செஞ்சு கொடுங்க. அஜினா முட்டைலாம் போடாமல் வீட்லேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போன உடனே டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணுங்கள். டூ டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ்,
ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. காய்கறியெல்லாம் இப்படி நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு செய்கிறதுனால பெரியவங்க கூட கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்லாம். அவங்க ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்மளால் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும். ஏன்னா வயசானவங்களுக்கு தான் இப்போ எல்லாமே சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்குது, ஏக்கம் இருக்குது. ஸோ வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்களா, அதில் நமக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம். நல்லா வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த சாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவாக அப்படியே ஒன்று ஒன்றா ஊற்றி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே அந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நூடுல்ஸ் கொதித்த உடனே அதில் வேக வச்சிங்கன்னா நூடுல்ஸ் வந்து இப்படி உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும், இல்லைனா ஒட்டிக்கும் அப்படியே ஒன்றோட ஒன்று, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க, இல்லைனா நூடுல்ஸ் வந்து அப்படியே உடஞ்சிரும். இப்படி நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நூடுல்ஸும் உடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்கள முட்டை, அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த முட்டையோட. 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் சிக்கன் பொரிச்சு போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்குற சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம எக் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்டியான நூடுல்ஸ் வித் டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பொண்ணு டேஸ்ட் பண்ண போகிறா பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.